ஒரு அம்சிரியை அவள் சிறைச்சாலையிலே வேலை செய்து கொண்டு வந்தார். சிறைச்சாலையிலே கொடும் குற்றவாளிகளுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி அவருடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவர்கள் பிற்காலத்திலே குற்றவாளிகளாக இராதபடிக்கு அவர்களுக்கு உபதேசிக்கும் அந்த பொறுப்பை செய்து வந்தார். அநேகர் அவருடைய உபதேசங்களாலே ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகருக்கு அவள் மன்னிப்பின் மாண்பையும் பழி வாங்கும் உணர்வையும் விட்டுவிட்டு ஆண்டவற்றை திரும்பி குடிக்க அவர்கள் உபதேசித்து வந்தார்கள். ஒரு சமயத்திலே அவள் ஒரு சிறைச்சாலைக்கு சென்றபோது அங்கே ஒரு மனுஷனை கண்டு அவள் அதிர்ச்சி விட்டாள். இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நானும் சொல்ல வேண்டுமா, நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னாள். யார் அவர்? இவளுடைய மகன் அந்த மனிதனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தார். ரெண்டு பேருக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் பிரிந்திருந்தார்கள். மீண்டுமாய் கூடி அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அது அவருடைய மாமனாருக்கு பிடிக்கவில்லை. மீண்டுமாய் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாது என்று சொல்லி தடை செய்ய அவர் வந்தார். அவருடைய மகனுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் பற்றி அவருடைய மாமனார் அவரை சுட்டு கொன்று விட்டார். அவர் பல சிறைகளுக்கு மாற்றப்பட்டு தற்போது இவர்கள் பணிபுரிகின்ற ஒரு சிறையை அவரை மாற்றியிருக்கின்றார்கள். அந்த மனசுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டுமா, நான் எப்படி சொல்வேன், என் மகனை கொண்டவருக்கு நான் ஆண்டவரை சொல்ல வேண்டுமா? ஆண்டவர் பேசினார், ஆம், நீ இவ்வளவு நாள் உபதேசம் மட்டும் செய்து கொண்டே வந்தாய், ஆனால் கர்த்தர் தருகின்ற மன்னிப்பை இன்றைக்கு செயலிலே காட்ட வேண்டும், ஆனால் நீ மன்னித்துத்தான் ஆக வேண்டும். அந்த மனுஷனை மன்னித்து அவளோடு கை குலுக்கி அவர் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். அவள் முடியவே முடியாது என்றாள். ஆனாலும் தேவாவின் அவருடைய இருதயங்களை மாற்றினார். நீ ஒரு முக்கியமான மாடலாக, நீ ஒரு முன்மாதிரியான கிறிஸ்தவாக அநேகருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுகிற அந்த வாழ்க்கையை அவர்கள் பார்த்து தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மன்னி என்று சொன்னார். அதன்படியே அவள் மன்னித்து அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் உனக்கு சமாதானம் தருவாராக என்று சொல்லி அவருடைய கைகளை குலுக்கினான். அவள் மிகவும் வெட்கத்தோடு தலை குனிந்து கொண்டான். நான் அவளுடைய மகனை கொன்றிருக்கின்றேன், நான் குற்றவாளி, ஆனால் என்னிடத்தை அவளுடைய தாய் கை குலுக்குகின்றாள், இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்து சொல்கிறாள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை அன்றைக்கு முழுமையாக மாறினது. பிற்காலத்திலே அவர் சிறையிலிருந்து விடுதலையான போது அவர் ஒரு மிஷனரியாக அநேக ஆண்டுகள் பணியாற்றி கர்த்தரின் நாமத்தை பறைசாற்றினார். சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் செய்து காட்டுவதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ஒருவர் மீது ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். கிறிஸ்து நமக்கு எவ்வித மன்னித்தார்? நாம் துரோகிகளும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாக இருக்கும் போது அவர் நம்முடைய பாவங்களை பாராமல் நம்மை முற்றிலும் மன்னித்தார். அதே போல தான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்கிற யாவரையும் நாம் மன்னிக்கிறது போல நமக்கு மன்னிக்கும்படி நாம் பரம்பரை ஜெபத்தை ஏறிருக்கின்றோம். எனவே இந்த மன்னிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து காட்ட கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை தருவதாக, அதன் மூலம் அநேக ஆத்மாக்களை நாம் ஆதாயம் செய்து கொள்ள கர்த்தருடைய கிருபையை நம்மை தொடர்வதாக.